ஹோண்டாவோட சிடி 110 ஆமாங்க. இந்த ஒரு பைக் பற்றி சொன்னால், இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ரீசெண்டான ஒரு பில்ட் குவாலிட்டியோட ஒரு சூப்பரான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோட ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட பைக் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதனுடைய ஒரு டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன், டிசைன் வைஸ் ரொம்ப அப்படியே ஒரு ஃபங்கியாகவும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப அப்படியே சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாகவும் இல்லை, கொஞ்சம் சொல்ல போனால் சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்க வேண்டிய டிசைன். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியடா இந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110 சிசிக்கான ஒரு 2-valve ஏர் கூல்டு இன்ஜின், இதோட ஒரு 4-speed கீர் பாக்ஸ், வெட் மல்டிபிளட்ஸ் கிளச்சு, பட் இன்ஜின் அண்ட் கீர் பாக்ஸ் எல்லாமே செம்ம ஸ்மூத்து செம்ம லைட்டாக இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் டாப் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு 86 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்பீட்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 61 km/l சொல்கிறாங்கப்பா. நிச்சயமாக இந்த ஒரு 110 cc செக்மெண்ட்டில் இதோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுக்கு இது நிச்சயமாக நல்ல மைலேஜே தரும். சரி ஓகே, உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் கிடையாது, இது ஒரு மைனஸ் பாயிண்ட், டிஸ்க் பிரேக் மேபி ஆப்ஷனலாக வச்சுருந்துருக்கான், பட் இதோட இப்போ செக்மெண்ட்டுக்கு எதுக்கு டிஸ்க்னு அவங்க நினச்சிருக்காங்களோ ஒன்றுமோ. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் ஒரு 112 kgs தாங்க, சீட் ஹைட்டு 790 mm தான், இதுவுமே செம ஈஸி ஹேண்டில் தான். சரி ஓகே, ஆமத்த வண்டியோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90,000 கிட்ட வருதுங்க. இந்த ஒரு பட்ஜெட்லேயே செம ரிஃபைண்டான ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கும் போது நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும், பட் நான் பெருசாக சொல்லும்படி ஃபீச்சர்ஸ் இருக்காது, அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க.